வணக்கம் நேயர்களே வெற்றி படிக்கட்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறது எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அந்த படிப்பின் உண்மையை அதன் சக்தியை நாம் திரும்ப திரும்ப படிக்கின்ற பொழுது தான் நமக்கு கிடைக்கிறது காரணம் ஒன்றை நாம் மிக அழுத்தமாக ஒன்றின் தன்மையை மீண்டும் மீண்டும் புரிந்து படிக்கின்ற நேரத்தில் அதற்கு சக்தி அதிகமாக இருக்கிறது பொதுவாக சக்தி என்று சொன்னால் பெண்கள்தான் என்று சொல்லுகின்ற இந்து கலாச்சாரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பெண்கள் ஒரு காலத்தில் அதிகமாக பொதுவான நிகழ்வுகளில் கலந்து கொள்வதில்லை அவர்களுக்கென்று ஒரு இயக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை ஆனால் இப்பொழுது பெண்களெல்லாம் சேர்ந்து பெண்கள் சுய உதவி குழு என்று சொல்லி தங்களுக்குள்ளே ஒரு பன்னிரெண்டிலே இருந்து இருபது பேர்களை சேர்த்து கொண்டு ஒற்றுமையாக ஒரு தொழிலை செய்வது அந்த தொழில் மூலம் வருகின்ற வருவாயை தங்கள் குடும்பத்திற்கு பயன்படுத்துகின்ற காட்சியினை காணுகின்றோம் இந்த புரட்சி எப்படி வந்தது நாங்களும் இந்த நாட்டில் சரிசமமானவர்கள் என்று குரல் கொடுக்கின்ற நாங்கள் எங்களையும் எங்களால் வளர்த்து கொள்ள முடியும் என்ற சூழ்நிலை வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை இன்று அரசியல் தலைவர்களெல்லாம் சில நேரங்களில் மாநாடு போன்ற பெரிய நிகழ்வுகளில் சுய உதவி குழுக்களை அழைத்துச் செல்வதை காணுகின்றோம் எல்லோரும் அழைத்துச் செல்வதில்லை உண்மையான தொண்டர்களை உடையவர்கள் அவர்கள் கட்சியின் தொண்டர்கள் வந்து விடுகிறார்கள் ஆனால் சிலர் இந்த சுய உதவிக்குழுக்களை நாடிச் செல்லுகின்ற காட்சியினை காணுகின்றோம் பெண்களுக்கு மரியாதை அவர்களுடைய சக்தி இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது இந்த சுய குழு வங்கியிலே கடன் பெறுகிறார்கள் இந்தியா முழுவதும் இந்த சுய உதவிக் குழுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன வங்கி மேலாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கின்ற பணம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சரியாக திருப்பி செலுத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள் எனவே அந்த பெண்களாலும் கடன் வாங்க முடியும் அந்த பணத்தை வைத்து தொழில் துவங்க முடியும் அந்த தொழிலில் செய்கின்ற பொருட்களை சந்தையில் விற்க முடியும் அதன் மூலம் லாபம் ஈட்ட முடியும் குடும்பத்தை செவ்வனே நடத்த முடியும் என்ற சூழ்நிலை நாம் பார்க்கிறோம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சரியாக கட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு உண்மையான உழைப்பு அந்த உழைப்பின் மேல் வருகின்ற வருவாய் நமக்கு உதவியாக இருக்கிறது என்ற நல்ல சிந்தனை இதைத்தான் எல்லோரும் பாராட்டுகிறார்கள் சில நேரங்களில் நீங்கள் பார்க்கின்ற நேரத்தில் பன்னிரெண்டு முதல் இருபது பெண்கள் ஒரே நிற அந்த சேலைகளை கட்டிச் செல்லுகின்ற காட்சியினை காணுவோம் உடனே நமக்கெல்லாம் தெரியும் இது ஏதோ ஒரு சுய உதவிக்குழு என்று இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இந்தியாவிலே வியாபாரத்தை பெருக்குவதற்கு ஒரு அடிப்படை ஒரு திட்டத்தை இந்திய அரசு ஏற்பாடு செய்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் மூலம் கடன் உதவியை வழங்கி கொண்டிருக்கிறது பெண்கள் வெறும் இல்லத்து அரசியல் என்பதை மாற்றி அவர்களும் சமுதாயத்தில் முக்கியமானவர்கள் அவர்களாலும் திறமையாக இயங்க முடியும் என்பதற்கு இப்பொழுது அந்த சுய உதவி குழுக்கள் உதவியாக இருக்கின்றன வெற்றி என்பது எந்த ரூபத்திலும் வரும் எந்த நேரத்திலும் வரும் என்பதற்கு கடந்த பல ஆண்டுகளாக சாட்சியாக இருக்கிறது எனவே வெற்றி படிக்கட்டுகளை அடைவதற்கு பெண்கள் எப்படி தங்களுக்குள் ஒரு கட்டுப்பாட்டோடு அந்த சுய உதவி குழுக்களை நடத்தி வருகின்றார்களோ அதைப்போல் இப்பொழுது ஆண்களும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எதுவும் ஒரு கூட்டு ஒரு கூட்டணி என்று அமைத்து கொண்டால் வலுவாக இருக்கும் என்பதுதான் அடிப்படையாக இந்த சுய உதவி குழுக்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் கூட்டு முயற்சியோடு வெற்றி பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்